Hi, hello friends, ellarkum vanakkam. This is Priya Ramesh. Welcome back to our channel Priya Simple Lifestyle. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. பட் இது பண்றதுக்கு நம்ம அடுப்பு பத்த வைக்க தேவையே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப ஹெல்தியான இந்த ஃபுட் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு உடனே என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சிகப்பு அவல் வந்து எடுத்து அதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ரெட் அந்த சிகப்பு அவல் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அவசியமாக சேர்க்குறது இது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், நல்லாவே ஊறிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லாவே இது சோக் ஆகிடுச்சு, மேலே இருக்க ஸ்கின் வந்து தானாகவே பீல் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இந்த மூணு டேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம டேட்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மேலே இருக்க ஸ்கின் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்போ வாய்க்குள்ளே போய் சிக்காது. ஸோ ஈஸியாகவே அவங்களுக்கு சாப்பிட முடியும். அதனால் நான் ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரிச் அயன் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் கே, B6 இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த சூப்பர் ஃபுட்டை வீக்லி 2 times or 3 times வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக குக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜஸ்ட் நான் வந்து அவல் ஊற வச்சுட்டு டேட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி இதோட எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த ஃபுட். பட் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ வீக்லி ஒரு 2 times or 3 times குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, மீடியம் டேஸ்ட் தான். பட் குழந்தைங்களுக்கு இது வந்து ஓகே, பெரியவங்க தான் டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிட மாட்டோம். பட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் உங்கள் குழந்தைக்கும் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த டேட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.